மூன்றா புகழ் கொண்ட குமரி அனந்தன். குமரி அனந்தன் காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் மாபெரும் தலைவர். இவர் காந்தியின் அகிம்சை பாதையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் அருமையான தொண்டர். இவர் காமராஜரின் வழியில் நடைபோட்டுக் கொண்டிருக்கும் மக்களின் சேவகர். இவர் இந்த உண்மையான காங்கிரஸ் தலைவரின் தொண்டரின் அரசியல் வாழ்க்கையை நாம் சற்று தெரிந்து கொள்வோமா? குமரி அனந்தன் பிறந்த நாள் 19/3/1933. பிரிட்டிஷ் இந்தியாவின் திருவாங்கூர் பகுதியிலிருந்த குமரி மங்கலம் என்ற அகஸ்தீஸ்வரம் இவரின் பிறந்த ஊர். தற்போது இந்த ஊர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறது. குமரி அனந்தனின் தந்தையாரின் பெயர் ஹரிகிருஷ்ண பெருமாள், தாயாரின் பெயர் தங்கம்மை. குமரி அனந்தனின் தந்தை ஒரு சுதந்திர போராட்ட தியாகி. குமரி அனந்தனுக்கு பெற்றோர் வைத்த பெயர் அனந்த கிருஷ்ணன். குமரி அனந்தனின் அன்பு தம்பி ஹெச் வசந்தகுமார். குமரி அனந்தனின் மனைவியின் பெயர் கிருஷ்ணகுமாரி. அவர்களுக்கு ஒரு மகன், 4 மகள்கள். குமரி அனந்தன் எம்ஏ தமிழ் பட்டதாரி. இவர் டாக்டர் பட்டமும் பெற்றிருக்கிறார். சில வருடங்கள் மதுரையில் ஒரு கல்வி கூடத்தில் இவர் ஆசிரியராக ஆரம்ப காலத்தில் பணிபுரிந்திருக்கிறார். காங்கிரஸ் தொண்டரின் மகனாக பிறந்த குமரி அனந்தனும் இயல்பாகவே காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார். காங்கிரஸ் கட்சியின் தொண்டனாக மிகுந்த ஈடுபாட்டுடன் செயல்பட்டார் குமரி அனந்தன். காமராஜரின் அளவற்ற மக்கள் சேவையால் கவரப்பட்டு அவரின் பாதையில் அடிமட்ட தொண்டனாக செயல்படுவதே தன் வாழ்க்கையின் இலக்கு என்று துடிப்புடன் செயல்பட்டார் குமரி அனந்தன். பெருந்தலைவர் காமராஜருடன் மிகவும் நெருக்கமாக பழகக்கூடிய சிலரில் குமரி அனந்தனும் ஒருவர். காமராஜர் குமரி அனந்தனின் மீது ஈடற்ற பாசம் வைத்திருந்தார். காங்கிரஸ் கட்சி நடத்திய ஏராளமான போராட்டங்களில் கலந்து கொண்டிருக்கிறார் குமரி அனந்தன். அவரே தலைமை தாங்கியும் போராட்டங்களை நடத்தியிருக்கிறார். 1977 நாகர்கோவில் நாடாளுமன்ற தொகுதியின் உறுப்பினராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார் குமரி அனந்தன். பெருந்தலைவர் காமராஜர் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதி அது. காமராஜரை தேர்ந்தெடுத்த மக்கள் அவரின் பாதையில் செயல்பட்ட அவரின் தொண்டரான குமரி அனந்தனை மிகுந்த விருப்பத்துடன் தேர்ந்தெடுத்தார்கள். 1980 திருவொற்றியூர் தொகுதியிலிருந்து குமரி அனந்தன் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். சட்டமன்ற உறுப்பினராக மிகவும் அருமையாக செயல்பட்டார் அனந்தன். மக்களின் நலனுக்காக அவர் சட்டமன்றத்தில் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டே இருந்தார். சட்டமன்றத்தில் அவர் ஆற்றும் உரைகளும் எழுப்பிய கோரிக்கைகளும் அனைவரையும் கவர்ந்தன. நான் உடனே சட்டசபையிலே சொன்னேன், முதல் உலக தமிழ் மாநாட்டை கோலாலம்பூரிலே நடத்தி காட்டியவர் தனிநாயகம் அடிகள், எனவே அவருக்கு சிலை வேண்டும் என்று கேட்டேன். 1984 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ராதாபுரம் தொகுதியிலிருந்து குமரி அனந்தன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதைத் தொடர்ந்து 1989 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் சாத்தான்குளம் தொகுதியிலிருந்து அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் சார்பாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் குமரி அனந்தன். குமரி அனந்தன் மிகச்சிறந்த மேடை பேச்சாளர். அவரின் பேச்சை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். ஒரு எழுத்து ஒரு சொல் என்கின்ற 64 எழுத்துக்கள் இருக்கின்றன தமிழிலே. இப்படி சொல்லிக்கொண்டே போங்க. 64 ஓர் எழுத்து ஒரு மொழி. கலைஞர் மு கருணாநிதியின் முழுமையான அன்பை பெற்றவர் குமரி அனந்தன். அனந்தனின் சிங்கமென முழங்கும் மேடை பேச்சுக்கு கலைஞர் தீவிரமான ரசிகர் என்றே கூறலாம்.
பட்டங்கள் வாழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்றானே பாரதி. அந்த பாரதியினுடைய கனவை நனவாக்கியவர் மரியாதைக்குரிய ராஜீவ் காந்தி என்பதை மறந்துவிடக் கூடாது. தமிழக முதல்வராக பணியாற்றிய எம்ஜிஆரும் குமரி அனந்தனின் மீது அளவற்ற மரியாதையும் மதிப்பும் வைத்திருந்தார். தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் கே எஸ் அழகிரிக்கு குமரி அனந்தனின் மீது எல்லையற்ற மதிப்பு மரியாதை. 1991 வருடத்தில் மீண்டும் சாத்தான்குளம் தொகுதியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் குமரி அனந்தன். சட்டமன்ற உறுப்பினராக குமரி அனந்தன் 19 வருடங்கள் பணியாற்றி இருக்கிறார். அவரின் சட்டமன்ற செயல்பாடுகள் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியவை. 1996 ஆண்டில் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் குமரி அனந்தன். பல வருடங்கள் காங்கிரஸ் கட்சிக்காக அரும்பாடுபட்ட ஒரு அரிய தொண்டருக்கு தலைவருக்கு காங்கிரஸ் பேரியக்கம் வழங்கிய உயர்ந்த பரிசு என்றே இதை குறிப்பிடலாம். காங்கிரஸ் கட்சியின் சாதாரண தொண்டர்கள் கூட தலைவரான தன்னை சந்தித்து பேசலாம் என்பதற்காகவே தொண்டர்கள் தரிசனம் என்ற பெயரில் அவர்கள் அனைவரையும் எந்தவித தடையும் இல்லாமல் தன்னை சந்திக்கச் செய்தார் குமரி அனந்தன். குமரி அனந்தன் ஒரு நல்ல இலக்கிய ஆர்வலர். இவரின் இலக்கிய உரைகள் அனைவரையும் ஈர்க்கக்கூடியவை. பிஞ்சு பிஞ்சு காலெடுத்து நெஞ்சு நெஞ்சில் நீ உதைத்தால் மிஞ்சும் துன்பச்சுவையெல்லாம் பஞ்சு பஞ்சாய் பறக்குமா. நம் புராண கதைகளை குமரி அனந்தன் மிகுந்த ஈடுபாட்டுடன் கூறுவதை தங்களையே மறந்து எல்லோரும் கேட்டார்கள். தன் அன்பு தம்பி ஹெச் வசந்தகுமார் சட்டமன்ற உறுப்பினராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் திறமையாக செயல்பட்டதை பார்த்து ஈடற்ற சந்தோஷத்தை அடைந்தார் குமரி அனந்தன். கடைசி காலத்திலே என்னுடைய தாயையும் தந்தையையும் பாதுகாத்து பேணி அவர்களை கவனித்துக் கொண்டது வசந்தகுமாரும் அவருடைய மனைவி தமிழ்ச்செல்வியும் தான். குமரி அனந்தனின் மீது ஹெச் வசந்தகுமாருக்கு இமயத்திற்கு நிகரான அன்பும் பாசமும். குமரி அனந்தன் தன் பெரும்பாலான நாட்களை மது விலக்கிற்காக பாடுபட்டிருக்கிறார். அதற்காக அவர் கைது கூட செய்யப்பட்டிருக்கிறார். தமிழகத்தில் மது விலக்கு இருக்க வேண்டும். அந்த கேடுகட்ட பழக்கத்திலிருந்து மக்களை முழுமையாக காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக சென்னையிலிருந்து குமரி வரை நடைபயணம் மேற்கொண்டார் குமரி அனந்தன். அவரின் அந்த நல்ல நோக்கத்திற்குத்தான் மக்கள் மத்தியில் எப்படிப்பட்ட வரவேற்பு. 4 கோரிக்கைகளை வலியுறுத்தி அந்த பாத யாத்திரையை மேற்கொண்டார் குமரி அனந்தன். அந்த 4 கோரிக்கைகள் நதிகள் இணைப்பு, மதுவிலக்கு, சமத்துவ கோயில் ஆகிய விஷயங்களை வலியுறுத்தி குமரி அனந்தன் சென்னையிலிருந்து பாப்பாரப்பட்டிக்கு 2017 ஆண்டில் எழுச்சிமிக்க நடைபயணத்தை மேற்கொண்டார். அவருடன் காங்கிரஸ் தொண்டர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இந்த வயதிலும் தைரியமாக பல கிலோமீட்டர்கள் நடைபயணம் மேற்கொண்ட குமரி அனந்தனை பார்த்து ஆச்சரியப்படாத உள்ளமும் உண்டோ? குமரி அனந்தனின் பிறந்த நாளை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மிகவும் சிறப்பாக சென்னை காமராஜர் அரங்கத்தில் கொண்டாடியது. காந்தி பேரவையின் தலைவராக தற்போது இருக்கிறார் குமரி அனந்தன். தமிழ்நாடு பனைமரை தொழிலாளர் வாரிய தலைவராக பல ஆண்டுகள் செயல்பட்டார் குமரி அனந்தன். தன் உடல் நலம் கருதி 2011 ஆண்டில் இந்த பதவியிலிருந்து விடுபட்டுக் கொள்வதாக அவர் அறிவித்தார். நாடாளுமன்றத்தில் தமிழில் கேள்விகள் கேட்கும் நிலையை உண்டாக்கியவர் குமரி அனந்தன். நான் தமிழினுடைய தொன்மை, தமிழினுடைய பெருமை, மிகச்சிறந்த மொழி தமிழ் என்பதை எல்லாம் அவர்களிடம் பேசி அந்த தமிழ் மொழியிலே நான் வினா தொடுக்கக்கூடாதா, எனக்கு அந்த உரிமை வேண்டும் என்று கேட்டபொழுது என்னுடைய வாதங்களை எல்லாம் கேட்டு எனக்கு உரிமை கொடுத்தார். நான் முதலாக தமிழிலே வினா தொடுத்து
அதற்கு பதில் பெற்றது 1978 நவம்பர் 20. இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட தியாகி வாஞ்சிநாதன், அவருக்கு பெருமை சேர்க்கும் வகையில் அவரின் ஊரான மணியாட்சிக்கு வாஞ்சி மணியாட்சி என்ற பெயர் மாற்றம் கிடைப்பதற்கு காரணமே குமரி அனந்தன் தான். மணியாட்சி ஸ்டேஷனுக்கு வாஞ்சி மணியாட்சி என்று பெயர் சூட வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் போராடினோம். ராஜீவ் காந்தியினுடைய சுற்றி பயணம் இருந்தது. அவர் தங்கி இருந்த இடத்திலே சென்று இந்த வீர வரலாற்றை சொல்லி அந்த மணியாட்சிக்கு வாஞ்சி மணியாட்சி என்று பெயர் சூட வேண்டும் என்று கேட்டோம். நேரடியாக ரயில்வே மந்திரிக்கு அவரிடமும் சொல்லி மணியாட்சிக்கு வாஞ்சி மணியாட்சி என்று தென்காசியிலே பெயர் சூட்டியவர்தான் இந்த ராஜீவ் காந்தி. தமிழில் தந்தி விண்ணப்பம் இருப்பதற்கு காரணமே குமரி அனந்தன் தான். பண விடை என்ற மணி ஆர்டர் தமிழில் இருப்பதற்கு காரணமும் குமரி அனந்தன் தான். விமானங்களில் தமிழில் அறிவிப்பு இருக்க வேண்டும் என்பதை தொடர்ந்து கூறிக்கொண்டிருப்பவர் குமரி அனந்தன். குமரி அனந்தன் 29 நூல்களை எழுதியிருக்கிறார். அவற்றில் குறிப்பிடத்தக்கவை: பேச்சுக்கலை பயிற்சி பாகம் 1, பேச்சுக்கலை பயிற்சி பாகம் 2, நீங்களும் பேச்சாளராகலாம், பூச்சரம், தமிழ் தரும் காட்சிகள். இவை தவிர கலித்தொகை இன்பம், நல்லாட்சி தந்த நாயகன் காமராஜ், குமரி அனந்தனின் தமிழ் அமுது, சிந்தனை பண்ணையில் பாரதியார், சிந்தனை பண்ணையில் பாரதிதாசன், படித்தேன் கொடுத்தேன். குமரி அனந்தன் ஐநாவிற்கே கடிதம் எழுதியிருக்கிறார். செம்மொழியான தமிழுடன் உலகில் உள்ள 30 செம்மொழிகளை இணைத்து புதிய மொழியை உண்டாக்க வேண்டும் என்று அவர் அதில் கேட்டுக்கொண்டார். குமரி அனந்தன் பல உயர் மனிதர்களை பற்றியும் தியாகிகளை பற்றியும் பேசிய உரைகள் வசந்த் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி இருக்கின்றன. பெருந்தலைவர் காலத்திலே எல்லா ஆறுகளிலும் அணையை கட்டினார். ஆழியாறு புன்னம்பலம் அணை கட்ட வேண்டும் என்று திட்டமிட்ட பொழுது குறுக்கே மலை இருக்கிறதே என்றார்கள். மலையை குடைந்து தண்ணீரை கொண்டு வாருங்கள், ஏனென்றால் நீரின்றி அமையாது உலகு என்று வள்ளுவனை பின்பற்றி அந்த தண்ணீரை கொண்டு வந்தார். நீங்களும் பேச்சாளராகலாம் என்ற தலைப்பில் சென்னை தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான குமரி அனந்தனின் கம்பீர பேச்சுக்கு ஏராளமான ரசிகர்கள். 2011 தினத்தந்தி நாளிதழ் சீபா ஆதித்தனாரின் பெயரில் வழங்கும் மூத்த தமிழறிஞர் விருது குமரி அனந்தனுக்கு வழங்கப்பட்டது. குமரி அனந்தனின் பெயரில் அவர் பிறந்த அகஸ்தீஸ்வரத்தில் குமரி அனந்தன் தெரு என்ற பெயரில் ஒரு தெருவிற்கு பெயர் வைத்து இலக்கிய செல்வருக்கு பெருமை சேர்த்திருக்கிறது தமிழக அரசு. தன் தம்பி வசந்தகுமாரின் அன்பு செல்வங்களின் மீது வார்த்தைகளால் விளக்கிக் கூற முடியாத அளவிற்கு பாசம் குமரி அனந்தனுக்கு. விஜய் வசந்தின் அரசியல் பயணத்தை பார்த்து அவருக்குத்தான் என்ன சந்தோஷம். சமீபத்தில் தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பாக தமிழகத்தின் மூத்த அரசியல்வாதியும் காமராஜருடன் இணைந்து பணியாற்றியவருமான குமரி அனந்தனுக்கு பெருந்தலைவர் காமராஜர் விருது வழங்கப்பட்டது. தமிழக முதல்வர் MK Stalin அதை அனந்தனுக்கு கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற விழாவில் வழங்கினார். தமிழ்நாடு அரசு 2021 பெருந்தலைவர் காமராசர் விருது முனைவர் குமரி அனந்தன் அவர்களை பாராட்டும் வகையில் சிறப்பிக்கின்றது. மரியாதைக்குரிய தளபதி கலைஞர் அவர்களுடைய திருமகன் MK Stalin அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இளம் வயதிலிருந்து துடிப்புடன் மக்கள் பணியில் ஈடுபட்டிருக்கும் இலக்கிய செல்வர் குமரி அனந்தனுக்கு இன்று 90 வயது. அந்த குன்றா புகழ் கொண்ட குணக்குன்று குமரி அனந்தன் அவர்களை வசந்த் குழுமம் மன மகிழ்ச்சியுடன் வாழ்த்துகிறது, போற்றுகிறது. வாழ்க இலக்கிய செல்வர் குமரி அனந்தன். தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லி நிற்பாட
வந்தருள் வாய்க்கலை மகளே, தாம் தீம் தாம் தீம்.